ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நீங்கள் மூணா ட்ரிப் வ்ளாகோட பார்ட் த்ரீ வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்து நாங்கள் எரவிக்குளம் நேஷனல் பார்க் தான் போயிருந்தோம். இது வந்து சூப்பராக இருந்தது. அங்கே பாருங்கள், வரையாடு வந்து நாங்கள் மூணு வந்து ஸ்பாட் பண்ணோம். மேலே டாப்லேயே தான் இருந்தது, கீழே பார்க்கல. கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. இதுக்கு போகிறதுக்கு வந்து ஜீப்பில் வந்து கூப்பிட்டு போவாங்க, சாரி வேனில் கூப்பிட்டு போவாங்க. அங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். இங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸு அதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து சந்தன மரம் வந்து ஃபுல்லாக இருந்தது, சாண்டலுட் ட்ரீ. அங்கே வந்து போயிருந்தோம், அங்கேயும் போய் கொஞ்சம் ஸ்டில் எடுத்தோம். அதுக்கப்புறம் மறையூர் வந்து விசிட் பண்ணியிருந்தோம். மறையூரில் வந்து ஜாக்ரி வந்து ஃபேமஸ்ஸு, ஸோ அங்கே வந்து ஜாக்ரிலாம் வாங்கிக்கிட்டு அங்கேயே வந்து ஜிப்லைன் வந்து ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே போய் சரி ஜிப்லைன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறையூர் போனோம். ஸோ இவ்வளோ தூரம் போனதால் நாங்கள் வந்து ஜாக்ரியும் வாங்கினோம். இதோட வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், என்ன வந்து மூணாரில் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றதில் இருக்கும், கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணுங்கள். அதை வாங்கிக்கிட்டு சரி ஓகே ஜிப்லைன் போகலான்னு சொல்லிட்டு ஜிப்லைன்க்கு கிளம்பிட்டோம். ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் போகிறதுனால, பட் ஆனால் வந்து போயிட்டா வந்து எந்த ஒரு பயமும் இல்லை, ஜாலியாக இருந்தது எனக்கு. திருப்பி கூட போகலாமா அப்படின்ற மாதிரி இருந்தது. இதுக்கு வந்து 500 ருபீஸ் வந்து பே பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் வரும்போது லக்கம் ஃபால்ஸ் வாட்டர் ஃபால்ஸில் போய் குளிக்கலாம்னு சொல்லிட்டு போனால், அங்கே வந்து கேர்ள்ஸுக்கு தனியாக பாய்ஸ்க்கு தனியாக இருக்குன்னு பார்த்தோம். பட் ஆனால் எல்லாருக்கும் ஒன்றா இருக்கிறதுனால நான் வந்து குளிக்கல. என்னோடய ஹஸ்பண்டு பாப்பா ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. தண்ணி செம்ம கூலிங்காக இருந்ததுங்க. அங்கே வந்து நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா சூப்பராக இருந்தது கிளைமேட்டு. நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குது, பாருங்கள் ஒன்றுமே தெரியல, அவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. ஸோ அங்கேயும் கொஞ்ச நேரம் நிப்பாட்டிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். எடுத்துட்டு அந்த டே வந்து அப்படி தான் முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து காலையிலேருந்து மதியம் வரைக்கும் எங்கேயுமே போகல, ரூம்லேயே இருந்தோம். ஈவினிங் வந்து ஒரு பொட்டானிக்கல் கார்டன் போனோம். ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய ஷாப் இருந்தது. ஸோ மேகி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ல. ஸோ அதனால் நாங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். ஸோ உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்திங்கன்னா மேகி வந்து சாப்பிட்டோம். இந்த கடையில் தான் வாங்கி சாப்பிட்டோம். ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த கடை எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. நல்ல வேலை போகும்போது சாப்பிட்டோம். ஓகே, சூடாக சாப்பிடும்போது நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் பொட்டானிக்கல் கார்டன் வந்து எப்படி இருக்குமோன்னு தான் உள்ளே போனோம். பட் வந்து உண்மையாகவே சொல்கிறேன், இங்கே நாங்கள் போகலன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ்லாம் மிஸ் பண்ணிப்போம். சூப்பராக இருந்தது. நைட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்லாம் போடுவாங்க. ஸோ ஈவினிங் டைம் ஒரு 6 o'clock மேலே போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த பொட்டானிக்கல் பார்க்கு. இது கவர்மெண்ட்டோட பொட்டானிக்கல் பார்க்கு. ஸோ இங்கே வந்து நாங்கள் போயிருந்தோம். நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, லில்லி நிறைய பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் நேம் வந்து போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக என்ட்ரு ஆனதும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பேக் சைடில் வந்து கிட்ஸ்க்கு வந்து நிறைய வந்து ஊஞ்சல் அதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உண்மையாகவே நிறைய இருந்தது, ஒரு மூணு ஃப்ளோரில் இருந்தது. ஸோ எங்கே வேணாலும் போய் விளையாடிக்கலாம், எவ்வளோ பேர் வந்தாலும் அங்கே வந்து கரெக்டாக வந்து ஆக்குப்பை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கேயும் போயிட்டு பாப்பா கொஞ்ச நேரம் விளையாட விட்டோம். பட் ஆனால் அவள் வரவே இல்லை, மழை பெஞ்சதால் வந்து தண்ணி வர இருந்துச்சு. அதனால் வந்து எதுலேயுமே உட்கார முடியாத மாதிரி இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வந்து விளையாட விட்டோம் பாப்பாவை. இங்கே பாருங்கள், போகிற வழி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஃப்ளவர்ஸால் இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ அப்படியே நாங்கள் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு அங்கே வந்து பாப்பா விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம். இதோட வழி பாருங்கள் ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸோ நடக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, வளைஞ்சு வளைஞ்சு போச்சு அந்த நடக்கிற அந்த பாத்தே. அதுக்கப்புறம் இங்கே போனால் எலிஃபண்ட் வச்சுருந்தாங்க, ஜிராஃபி, அதுக்கப்புறம் டைகர் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கிட்ஸ் கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. லைட்லாம் பாருங்கள் இப்போ போட்டாங்க, சூப்பராக இருந்தது. இன்னும் கொஞ்சம் இருட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த சைட் ஜிராஃபி தெரிஞ்சதில்ல, ஜிராஃபி எல்லாமே வந்து ஓரளவு கவர் பண்ணும். இங்கே பாருங்கள் ஸ்டாரில் போட்டு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் ஹாட்லேயே வந்து லைட் போட்டு செட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் வந்து கிட்ஸ்க்கு பாருங்கள் கீழே விளையாடுறது இருந்தது. ஸோ பாப்பா வந்து நாங்கள் அங்கே கூப்பிட்டு போயிட்டோம். நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி இருந்தது அங்கங்கே பாருங்கள், தண்ணி சர்க்கஸ்லாம் விடுறோன்னா கீழே தண்ணியில் வந்து விழுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து இந்த இடம்லாம் சும்மா பார்த்தோம். அவனால் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்த விளையாடணும்னு நாங்கள் விடலை, ஈரமாயிடும் ட்ரெஸ்ஸு அப்படின்றதுனால விடலை. பட் ஓகே, ஒரு இடத்துல மட்டும் லைட்டாக தொடச்சிட்டு விளையாட விட்டோம். பாருங்கள் ஃபுல்லாக மழை பெஞ்சி தண்ணி தான், இந்த இடத்துல தான் அவளை வந்து விளையாட விட்டோம்.
செம்ம ஜாலியாக விளையாடினாங்க அவங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா செஸ் மாதிரி போர்டு, அந்த அந்த செஸ் போர்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த பரமபதம் அதெல்லாம் போட்டு செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அழகாக இருந்தது. ஆனால் வந்து மழை பெஞ்சதால் கொஞ்சம் க்ளீனாக இல்லாமல் இருந்தது, மற்றபடி ஓகே தான். ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஃபுல்லாக லைட் போட்டு அந்த பொட்டானிக்கல் கார்டனே அவ்வளோ அழகாக ஜொலி ஜொலின்னு ஜொலிச்சுது. உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும். இன்னும் கொஞ்சம் இருட்டிடுச்சுன்னா இன்னும் நல்லா பிரைட்டாக இருக்கும் அந்த லைட்லாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அங்கங்கே ஃப்ளவராலும் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்கள் ஹார்ட்டில், இந்த கிளிப் மட்டும் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுற பாருங்கள், சூப்பராக இருந்தது. இங்கே வந்து நடந்து வர மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு போனோம். பட் எல்லாமே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிங்க. நான் மூணார் ஷாப்பிங் பிளாகில் போட்டிருப்பேன், நீங்கள் போய் பாருங்கள். எனக்கு வந்து ஒரு சாரீ, பாப்பாவுக்கு வந்து ஒரு ஃப்ராகு, அதுக்கப்புறம் ஒரு கோம் வாங்கினோம், இயரிங்ஸ்லாம் இருந்தது. ஆனால் வந்து நான் எதுவும் வாங்கலை பெருசாக, இதே இது மட்டும் வாங்கிக்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா உள்ளார அந்த என்ட்ரன்ஸில் லெஃப்ட் சைட்லேயே வந்து ஃபிஷ் ஸ்பா வந்து வச்சுருந்தாங்க, பட் யாருமே அவைலபிள் இல்லை அப்போ. ஸோ அதையும் பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.